இனிய வணக்கங்கள் மற்றும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரேணு 7 யூடியூப் சேனல் மூலம் இந்த வருட தீபாவளி நம்ம எல்லாருக்குமே சிறப்பான செல்வ செழிப்பான தீபாவளியாக அமையணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. இந்த வருடம் நம்ம எல்லாருக்குமே சூப்பரான தீபாவளியாக அமையுங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா தீபாவளின்னா பலகாரம், புத்தாடை, மத்தாப்பு, வெடிகள் இது தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். மற்றொன்று பார்த்திங்கன்னா நாம் கொண்டாடக்கூடியதும் இது தான். ஆனால் இந்த வருடம் இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம், எப்பயும் நாம் செய்கிறது தான். அதன் கூட நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது செல்வ செழிப்புக்கான ஒரு பூஜைங்க. வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை செய்வாங்க. வட மாநிலங்கள் மட்டும் கிடையாது, தென் மாநிலங்கள்லேயும் நிறைய பேர் இந்த தன்னுடைய இல்லங்களில் இந்த பூஜையை வந்து செய்கிறாங்க. அது என்னென்னா பார்த்திங்கன்னா அன்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கான பூஜை தாங்க. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் ஒரு மாதத்துலேருந்தே பூஜை ஆரம்பிச்சுடுவாங்க. நாம் அப்படி செய்ய முடியாது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா தீபாவளிக்கு முதல் நாள் இரவுலேருந்து அடுத்த இரண்டு நாட்கள் சேர்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் வருது இல்லையா, நம் இல்லம் முழுவதும் தீப ஒளியால் அலங்காரங்கள் செய்து நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு அகல் தீபம் ஏற்றலாங்க. 108 அகல் தீபம் அல்லது 54 அகல் தீபம் அப்படி இல்லையா 18 அகல் தீபம், நம்மளை மாதிரி 18 அகல் தீபங்கள் நம் இல்லம் முழுவதும் ஏற்றி வைக்க வேண்டுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் தொடர்ந்து நாம் அகல் தீபம் ஏற்ற வேண்டும். நம் இல்லம் முழுவதும் ஒளியால் தீப ஒளியால் பிரகாசிக்க வேண்டும். ஏன்னா தீபாவளினாலே உங்களுக்கு தீப ஒளி தானே, அதனால் இல்லம் வந்து பிரகாசிக்க வேண்டும்ங்க. மற்றொன்று பார்த்திங்கன்னா அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி படம் இருந்தது அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து விக்கிரகம் இருந்ததுன்னா அதற்கு நீங்கள் அன்னையோட விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் செஞ்சு அலங்காரங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படி அன்னையோட விக்கிரகம் இல்லைன்னா அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியோட திருவுருவப் படத்துக்கு அலங்காரங்கள் செய்து ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பாளத்தட்டுக்கு தட்டில் வந்து மஞ்சள் குங்கும பொட்டிட்டு அதன் மீது மஞ்சளால் ஆன பிள்ளையாரை பிடித்து அவரை அமர வைங்க. அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், அப்புறம் மல்லிகைப்பூ, அருகம்புல் அவருக்கு சமர்ப்பித்து அந்த தட்டை வந்து அன்னைக்கு முன்னாடி வச்சுருங்க. மற்றொரு தாம்பாளத்தட்டில் புதிதாக வாங்குங்க நவதானியங்கள், அதை நிரப்பி அந்த தட்டு ஃபுல்லாக நிரப்பி அதை அன்னைக்கு முன்னாடி வைங்க. மற்றொன்று மூன்றாவது தாம்பாளத்தட்டில் 5 வகையான பழங்கள் அதை வாங்கி நீங்கள் தாம்பாளத்தட்டில் வச்சு அதை அன்னைக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான்காவது தட்டு என்னென்னா சர்க்கரை கலந்த பால், அதுவும் பார்த்திங்கன்னா காய்ச்சாத பாலை எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் எடுக்க வேண்டாம், பசும்பால் கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப உத்தமம்ங்க. அப்படி இல்லையா பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. பாக்கெட் பாலில் சர்க்கரை கலந்து அதை அந்த தட்டில் வச்சு கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சு அன்னைக்கு முன்னாடி வச்சுருங்க. அடுத்தது இன்னொரு தாம்பூலத்தட்டு எடுத்து அதில் 1 ரூபாய் காசுகளாக 108 1 ரூபாய் காசுகளை அந்த தட்டு முழுவதும் நிரப்பிக்கோங்க. அந்த தட்டில் நிரப்பிட்டு அது கூட நீங்கள் வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னா நம்மிடம் இல்லை 1 குண்டுமணி அளவிலாவது நாம் ஒரு தங்கம் வெள்ளி இது ரெண்டத்தையும் சேர்த்து நாம் தட்டில் வச்சிடணுங்க. காசு கூட சேர்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 3 தாம்பாள தட்டில் நீங்கள் இதையெல்லாம் வச்சு அன்னைக்கு முன்னாடி வச்சுடுங்க. வச்சுட்டு அன்னைக்கு மிக உகந்த மலர்கள் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ மற்றும் மல்லிகைப்பூ இல்லையா. நீங்கள் அர்ச்சிப்பதற்கு மல்லிகைப்பூ உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், அதனால் மல்லிகைப்பூவால் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அர்ச்சித்து திருவுருவப்படத்திற்கு அர்ச்சித்து இந்த 5 தாம்பாளத்தட்டு வச்சுருக்கீங்களா, இந்த 5 தாம்பாளத்தட்டிற்கும் நீங்கள் மல்லிகைப்பூவால் அர்ச்சிக்க வேண்டுங்க. அப்படி அர்ச்சிக்கும் போது அன்னையோட திருநாமங்களை நாம் கூறி அர்ச்சிப்பது வந்து சிறப்பானதுங்க. மற்றொன்று பார்த்திங்கன்னா இந்த பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய இல்லம் வந்து மிகவும் லக்ஷ்மி கடாட்சமானதாக இருக்கிறதுக்கு மாக்கோலம் இட்டு நாம் மாவிலை தோரணங்கள் நாம் கட்டி அதன் பிறகு நாம் தீப ஒளியால் நம்ம இல்லத்தையெல்லாம் வந்து பிரகாசிக்க வைத்து இந்த பூஜையை வந்து தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் செய்யணுங்க. இரவு அதாவது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த பூஜை செய்கிறதுக்கான உகந்த நேரங்க. இந்த நேரங்களில் நீங்கள் பூஜைகள் செய்யணும், 3 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். அப்படி தொடர்ந்து செய்த பிறகு
நம்ம பூஜை செய்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நாம் எப்படி எடுக்கணும், இந்த நவதானியங்கள் இருக்கு இல்லையா, நவதானியங்களை ஒரு சின்னதாக ஒரு மண் குடம் வாங்கிக்கோங்க. மண் குடம்னா தண்ணி வைக்கக்கூடிய மண் குடம் கிடையாது, கை அடக்கமான, ரொம்ப அழகழகாக வருது இல்லையா இப்போ கடைகளில், அது மாதிரி சிறிய மண் குடம், கை அடக்கமான சிறிய மண் குடத்தை வாங்கி அதுக்குள்ளற நாம பூஜை செய்த இந்த நவ தானியங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அதுக்குள்ளற நிரப்பிக்கோங்க. நிரப்பினத்துக்கு பிறகு நாம பூஜித்த இந்த 108 ஒரு ரூபாய் காசுகள் இருக்கு இல்லையா, அதையும் அந்த குடத்து ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு அந்த மண் குடத்தை, அது வந்து அட்சய மண் குடங்க, இந்த மண் குடத்தை பூஜை அறைக்குள்ளார வச்சிடணும். பூஜை அறைக்குள்ளே வச்சுட்டு எப்போயெல்லாம் நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ, ஆர்த்தி தீப ஆர்த்தி காட்டுவீங்க இல்லையா இறைவனுக்கு, அப்போ இந்த அட்சய குடம் இருக்கு இல்லையா, மண் குடம் இருக்கு இல்லையா, இதற்கும் நீங்கள் தீப ஆர்த்தி காட்டி நீங்கள் பூஜைகளை செய்யும்போது ஒவ்வொரு வருடமும் அது செல்வ செழிப்பான வருடமாக அது உங்களுக்கு அமைத்து தருங்க. இது நீங்கள் இந்த வருடம் ஆரம்பித்து பாருங்கள், கண்டிப்பாக செல்வ செழிப்பை அது ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆசை இருக்கும் செல்வ செழிப்பை செல்வ செழிப்பாக நம்முடைய இல்லம் இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள் தான். அதனால் இந்த வருடம் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய இந்த பதிவை உங்களுக்கு சிறிதேனும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். எப்பயும் செய்யக்கூடிய தீபாவளி சம்பிரதாயங்களோடு இந்த பூஜையும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக கைமேல் நற்பலன் கிடைக்குங்க. இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க.